கடலூர் மாவட்டம் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் அருகே அதிமுக சார்பில் நீர்மூர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. சீர்காழி பகுதியைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் மார்க்கோனி பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு 1000 லிட்டர் நீர்மோர், 1 டன் தர்பூசணி, 500 இளநீர், கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் அனைத்து விதமான குளிர்பானங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் பிரதான சாலையில் சென்ற பேருந்துகள் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தேடி தேடி சென்று அதிமுகவினர் வழங்கியது பொதுமக்களுக்கு பெரிதும் பயனாக அமைந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கலங்கரை விளக்கம் அருகில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான 7 ஏக்கர் பரப்பளவில் கோனேரி குளம் அமைந்துள்ளது. மிகவும் பழமை வாய்ந்த இக்குளத்தில் கோரைப்புற்கள், தாமரை இலைகள் வளர்ந்து தூர்ந்து காணப்படுகிறது. இதையடுத்து இக்குளத்தை சுற்றுச்சூழல் மாசு ஏற்படாமல் தனியார் பங்களிப்புடன் இயற்கை முறையில் சீரமைத்து பொலிவுபடுத்துவது குறித்து செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் அருண்ராஜ் இன்று அதிகாரிகளுடன் வந்து ஆய்வு செய்தார். அப்போது குளத்தை சுற்றி சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் இயற்கையான முறையில் நடைபாதைகள் அமைத்தல் உள்ளிட்டவை குறித்து மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் அதிகாரிகளுடன் ஆலோசித்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டியில் அருள்மிகு ஸ்ரீ ஆயிரங்கண் மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் பொங்கல் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வரும் நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. இத்திருத்தேரில் ராஜ அலங்காரத்தில் எழுந்தருளிய அருள்மிகு ஸ்ரீ ஆயிரங்கண் மாரியம்மனை வழிநெடுகிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வழிபட்டு மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டம் தமிழக எல்லைப்பகுதியில் ஒட்டியுள்ள சோதனை சாவடிகளில் தமிழக உள்துறை செயலாளர் அவர்கள் பாட்டவயல், கக்கநல்லா போன்ற சோதனை சாவடிகளில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இதில் தற்போது இருக்கக்கூடிய சோதனை சாவடிகள் சொந்த கட்டிடத்தில் உள்ளதா அல்லது வனத்துறை சம்பந்தமான இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளதா என்றும், சோதனை சாவடியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அடிப்படை வசதிகள் உள்ளதா என்பதனை கேட்டறிந்தார். தமிழகமெங்கும் வெயிலின் தாக்கம் அதிகம் காணப்படுவதால் மேட்டுப்பாளையம் வனப்பகுதியிலிருந்து உணவு மற்றும் தண்ணீர் தேடி 6 காட்டு யானைகள் மேட்டுப்பாளையம் குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் முகாமிட்டுள்ளது. இந்நிலையில் இன்று மேட்டுப்பாளையம் குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள KNR பகுதியில் 6 காட்டு யானைகள் குடிநீர் தேடி வறண்ட அருவியின் பாறைகள் மீது சுற்றி திரிந்து வருகின்றன. எனவே மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்களில் செல்வோர் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்று குன்னூர் வனத்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.